ஹலோ மக்களே, வணக்கம். நான் மார்கரெட்வுட் மேகிஸ் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நான் சம்பா கோதுமா சம்பல் பண்ண போகிறேன். சம்பா கோதுமா சம்பல் என்றால் அது ஒன்றும் இல்லை, அது உப்புமா தான். அதை வந்து ஒவ்வொரு விதத்தில் இங்கே ஒவ்வொரு மாதிரி விற்பாங்க, பேர் சொல்லி மாற்றி. அதில் கொஞ்சம் வித்தியாசங்கள் கலந்தால், அதாவது நட்ஸ் போட்டு செய்கிறதுனால இதை சம்பா கோதுமை சம்பல் என்று சொல்கிறேன். இப்போ நல்லா இது காஞ்சி வந்துச்சு. இங்கே 2 கப்பில் சம்பா கோதுமை நான் வறுத்து அதில் 1 ஸ்பூன் உப்பும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இங்கே கருவேப்பில வச்சுருக்கிறேன், இங்கே வெங்காயம் வச்சுருக்கேன். இது முடிஞ்சு வருது. இது கொஞ்சம் வறண்ட வரணும். நான் அந்த வெங்காயத்தை இதில் கலக்கணும், கலந்து 1 hour ஃப்ரை பண்ணணும். நட்ஸ் எல்லாம் வறுத்தவுடன் இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு வைத்திருப்பதை கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இப்போ வதக்கி கொண்டு இருக்கிறேன். வெங்காயம் நட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்து வந்துடுச்சு. நான் இப்போ அதில் வந்து 1:2 இந்த இதில் 2 கப்பு 4 கப்பு தண்ணி ஊற்றி இதை மூட போகிறேன். மூடி அது கொதி வந்தப்புறம் இந்த வறுத்து வச்சுருந்த சம்பா கோதுமை அதை கொட்டி மூடி போட்டு 1-5 நிமிஷத்துக்கு சிம்மரில் வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த சம்பா கோதுமையை இதில் கொட்டி மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து கிளறி விட போகிறேன். சம்பா கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணி மூடி 1-5 நிமிஷம் கழித்து சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் அந்த சூட்டில் மீதியெல்லாம் வெந்திருக்கும். அதோடு நான் 1 டீஸ்பூன் வீட்டில் செய்த நெய்யை மேலே ஊற்றுனேன், அவ்வளோதான். இது இப்போ அப்படியே நல்லா வெந்து ஸ்மெல்லாக இருக்குது, சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை வெறும் சாப்பிட்லாம். அதுதான் இதோடைய மகிமை. இட்ஸ் மார்கரெட்வுட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மேகிஸ் கிச்சன்.